உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் முதல்கட்டமாக 182 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். உக்ரைனில் போர் பதற்றம் தொடங்கியது முதலே அங்கிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டது. இதன்படி முதல்கட்டமாக மாணவர்கள் உள்ளிட்ட 182 இந்தியர்களுடன் சிறப்பு விமானம் இன்று காலை தில்லி வந்தடைந்தது. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி, உக்ரைனில் 20,000-க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் இருப்பதாகவும், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்தியர்களையும் பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைனில் வசிக்கும் தமிழர்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக இந்திய தூதரகத்திற்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளது. உக்ரைனில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் தமிழர்கள் நாடு திரும்ப உதவி தேவைப்பட்டால் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தை அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாயகம் திரும்புபவர்களுக்கு உதவ சிறப்பு தொலைபேசி எண்களை மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. புதுதில்லி கட்டுப்பாட்டு அறைக்கான 1800-1178-799 என்ற தொலைபேசி எண்ணிலும், சிச்சுவேஷன் ரூம் அட் MEA.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் இந்தியர்கள் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.